தென்னிலங்கையை அதிர வைக்கும் மாணவர்களின் போராட்டம், காவல்துறையினர் குவிப்பு. பெட்ரோலிய தொழிற்சங்கங்களின் அதிரடி அறிவிப்பு. ரணிலின் அதிரடி அறிவிப்பால் கதிகலங்கியுள்ள நாமல் ராஜபக்ஷ சூடுபிடிக்கும் அரசியல் களம். விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இன்று முதல் அதிகரிக்கும் கட்டணம், வெளியானது புதிய அறிவிப்பு. கல்லணி பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக சற்று முன் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியொன்று ஆரம்பமாகியுள்ளது. அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் பெருமளவு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் நீர்த்தாரி மற்றும் கண்ணீர் புகை பிரயோகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். எரிபொருள் விநியோகம் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மறுசீரமைப்புக்கு எதிராக அதன் ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணிப்புறக்கணிப்பு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் இன்று சுகயின விடுமுறை பெற்று தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மக்களால் விரட்டப்பட்ட ராஜபக்சர்கள் மீண்டும் தமது அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்ள கடும் பிரயத்தனம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த ஆட்சியின் வன்முறையை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட பலர் அதற்கான அழுத்தங்களை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுத்து வருகின்றனர். அமைச்சு மற்றும் ராஜாங்க அமைச்சு பதவிகளை கோரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் பலரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. இருப்பினும் குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் ராஜாங்க அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் எஞ்சி அமைச்சரவை அமைச்சர்களை நியமிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்மொழியப்பட்ட 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகளை வழங்க அதிபர் மீண்டும் மறுத்துள்ளார். ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, ரோஹித் அபே குணவர்தன, மஹிந்தானந்த அளித்கமஹே மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கே அமைச்சு பதவிகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவை விதிமுறைகளை மீறும் எந்த ஊழியருக்கும் அல்லது தொழிற்சங்கத்திற்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். பெட்ரோலிய சேவைகள் 6 மாதங்களுக்கு முன்பே அத்தியாவசியமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முழுமையான தடையவியல் தணிக்கைக்கு எதிராக பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க பல பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. எனவே சேவையில் ஏற்படும் இடையூறுகளுக்கு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்திய அமைச்சர் அவர்களுக்கு எதிராக உள்ளக்காட்சி நடவடிக்கையும் எடுக்கப்படவுள்ளதாக உறுதியளித்துள்ளார். இலங்கையில் இன்று முதல் புதிய நீர்வளங்கள் இணைப்பு கட்டணம் அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கட்டணம் 70 வீதத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் சபை தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முதலாம் இணைப்பு இலங்கையில் புதிய நீர் இணைப்புகளுக்காக அறவிடப்படும் கட்டணம் அதிகரிப்பு தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த கட்டணத்தை அதிகரிக்க நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது. தற்போது நிலவும் மூலப்பொருட்களுக்கான தட்டுப்பாடு மற்றும் அவற்றின் அதிகரிப்பு என்பவற்றை கருத்தில் கொண்டு இந்த கட்டண உயர்வு மேற்கொள்ளப்படவுள்ளதாக அந்த சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். தற்போது புதிய நீர் இணைப்பு பெற்றுக் கொடுப்பதற்காக 16,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய்க்கு இடைப்பட்ட கட்டணம் அறவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய அதிகரிப்பு தொடர்பிலான சுற்று நிரூபம் விரைவில் வெளியிடப்படவுள்ளதாக நிறுவனங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் பேச்சாளர் தெரிவித்தார். தென்னிலங்கையை அதிர வைக்கும் மாணவர்களின் போராட்டம், காவல்துறையினர் குவிப்பு. பெட்ரோலிய தொழிற்சங்கங்களின் அதிரடி அறிவிப்பு. ரணிலின் அதிரடி அறிவிப்பால் கதிகலங்கியுள்ள நாமல் ராஜபக்ஷ சூடுபிடிக்கும் அரசியல் களம். விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இன்று முதல் அதிகரிக்கும் கட்டணம், வெளியானது புதிய அறிவிப்பு.